இந்த வீடியோல உடன்படிக்கை பேழையை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்ததை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு வழிநடத்தி செல்லும் போது மோசேயை சீனாய் மலையின் மேல் அழைத்து சட்டத்திட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை கொடுத்து ஆசிரிப்பு கூடாரம் அமைக்கும் முறையை கூறி உடன்படிக்கை பேழை அமைக்கும் முறையையும் விளக்கி கூறினார். இந்த உடன்படிக்கை பேழையில்தான் உடன்படிக்கை கற்பலகைகள் வைக்க வேண்டும் என்று கூறினார். அக்டோபர் மாதம் 2000 வருடத்தில் இஸ்ரேல் நாட்டில் ஜோர்தான் அருகிலுள்ள எலியாட் என்னும் இடத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தின் மாதிரியை அமைத்தாங்க. இங்கு நீங்கள் பார்க்கும் ஆசிரிப்பு கூடாரம் வேதாகமத்தில் கூறிய அதே அளவுகோல் படி அமைக்கப்பட்டுள்ளது. கூடாரத்தின் நீளம் 100 முழம் நீளமும் 50 முழம் அகலமும் ஏறக்குறைய 60 வெண்கல தூண்களும் வெள்ளி தூண்களும் வெள்ளி கொக்கினால் இணைக்கப்பட்டது இந்த ஆசிரிப்பு கூடாரம். ஆசிரிப்பு கூடாரத்தில் நுழைவாயில் நீங்கள் முதலில் பார்ப்பது பலிபீடம். இது சித்தீம் என்னும் மரத்தை கொண்டு செய்து வெண்கலத்தால் முலாமிடப்பட்டுள்ளது. பரிசுத்த இடத்திற்கு செல்வதற்கு முன் ஆசாரியர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வெண்கல தொட்டியில் தண்ணீர் வைக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த கூடாரத்தினுள்ளே நுழைந்தால் நாம் விளக்கு தண்டும் அப்ப மேசை தூப பீடத்தை காணலாம். 7 விளக்கு தண்டுகள் திரியிட்டு ஒலிவ எண்ணெயுடன் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த விளக்கு தண்டு தங்கத்தால் செய்யப்பட்டது. அப்ப மேசையும் சித்தீம் மரத்தை கொண்டு செய்து அதற்கு தங்க முலாம் இடப்பட்டுள்ளது. இதில் எப்பொழுதும் 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். தினமும் இந்த அப்பங்கள் மாற்றப்படுகின்றன. இந்த தூப பீடத்தில் தினமும் காலையிலும் மாலையிலும் அருட்தந்தையர்கள் தினமும் தூப ஆராதனை மேற்கொள்ளும். 12 மணிக்கற்கள் பதிந்த இந்த வஸ்திரம் ஆரோனும் அவரது புதல்வர்களான லேவியர்களும் அணிவது. இந்த 12 மணிக்கற்களும் இஸ்ரவேலின் 12 குலத்தை குறிக்கிறது. உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் 2 கெருபுகள் இருப்பதை காணலாம். அந்த பேழைக்குள்ளே 10 கட்டளை எழுதிய பலகையும் மன்னாவும் ஆரோனின் கைத்தடையும் வைக்கப்பட்டுள்ளது. நாம பார்த்த இந்த மாதிரி வடிவமான ஆசிரிப்பு கூடாரம் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. ஆராய்ச்சியாளர்கள் உடன்படிக்கை பேழையை பற்றி ஆராய்ந்ததை குறித்து நீங்க கேட்டீங்கன்னா அது இன்னமும் பிரமிப்பு அடைய செய்யும். 1978 ஆகஸ்ட் மாதத்தில் ரான் வயாட் தனது ஆராய்ச்சியை மேற்கொண்டார். வேதாகமத்தில் 2 குறிப்பேடு 35:3 வசனம், இஸ்ரவேல் அரசர் தாவீதின் மகன் சாலோமோன் கட்டி எழுப்பிய திருக்கோவிலில் புனித பேழையை வெய்யுங்கள் என்ற வசனம் கூறியதை ஆதாரமாக கொண்டு ஆராய்ச்சியை தொடங்கினார் ரான் வயாட். திருக்கோவில் இடிக்கப்படுவதற்கு முன்பு, அதாவது 35 முன்பு இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாபிலோனியர்கள் ஜெருசலேமை முற்றுகையிட்டு மதில் எழுப்பி அங்கு இருந்த எந்த பொருளும் வெளியே செல்லாமல் பார்த்து கொண்டார்கள். அதனால் உடன்படிக்கை பேழை ஜெருசலேமிலேயே புதைந்திருக்க வேண்டும் என்று நம்பினார் ஆய்வாளர் ரான் வயாட். ரான் வயாட்டும் அவரது மகன்களும் ஜெருசலேமில் துளையிட்டு பல இடங்களில் தேடினார்கள். இறுதியில் கொல்கத்தா என்ற இடத்தில் தோண்ட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட அந்த பாறையின் கீழே துளாயிட்டனர். மத்தேயு 21:51 வசனத்தின்படி, ஆண்டவர் இறந்த அந்நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2 கிழிந்தது, நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன என்ற வேத வசனத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவர் சிலுவை அறைந்த அந்த இடத்தின் கீழ்ப்பகுதியில் ஒரு சுரங்கம் போல தோண்டி ஆய்வை மேற்கொண்டார் ரான் வயாட். 3 வருடங்கள் ஆராய்ச்சிக்கு பின்
ஜனவரி மாதம் 6 1982 தங்க பெட்டி ஒன்று குகையினுள் கண்டுபிடித்தனர். அதுவே பரிசுத்த பெட்டியான உடன்படிக்கை பேழை. இவர் அந்த குகையினுள் புகைப்படம் எடுத்துள்ளார். அந்த புகைப்படம் தெளிவாக வரவில்லை. பின் ரான் வயாட் பார்த்து கூறியபடி வரைந்ததை நீங்கள் காணலாம். மற்றும் அந்த குகையில் விளக்கு தண்டுகள், தூப பீடம், அப்ப மேசை, பின் ராட்சச வால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ராட்சச வால் கோலியாத்தோடதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. உடன்படிக்கை பேழையின் மேல் கருப்பாக ஒரு படிவம் இருந்தது. அதே படிவம் அந்த குடைந்த பாறையின் மீதும் இருந்தது. ஆண்டவர் இயேசு உயிர் விட்ட போது பாறைகள் பிளந்தன. அப்போது படை சேவகன் ஒருவன் ஆண்டவர் இறந்து விட்டாரா என்று சோதிக்க ஒரு ஈட்டியை அவரது விலாவில் குத்தினான். அப்போது தண்ணீரும் இரத்தமுமாய் வடிந்து ஓடின. அந்த இரத்தம் பிளந்த பாறையில் ஊடுருவி வந்து இந்த உடன்படிக்கை பேழையில் படிந்திருக்கும் என்று நம்பப்படுகின்றன. இந்த ஆராய்ச்சியை பற்றி மேலும் அறிந்து கொள்ள டிஸ்கவரி ஆஃப் ஆர்க் ஆஃப் த காவினன்ட் என்ற இணையதளத்தின் மூலம் நீங்கள் அறியலாம்.